ஹலோ கைஸ் வணக்கம் திஸ் இஸ் அன்பு சீலன் இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வரக்கூடிய வாரத்திற்கு பெஸ்டான ஸ்டாக் அதுவும் இன்ட்ராடேக்கு என்னென்ன அப்படிங்கிறது தான் என்டேராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் எஜுகேஷன் பர்பஸ்காக என்னுடைய டெலகிராம் குரூப் வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை பயன்படுத்தி பயன்பெற்று கொள்ளலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ பார்க்குற எல்லாரும் வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈச்சர் மோட்டார் ஸோ ஸ்ட்ராங்கான ஒரு பிரேக் அவுட் அப்படின்னு இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா இங்கே பையர் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கும் சரிங்களா ஒரு பாக்ஸ் பேட்டர்ன் அமைஞ்சிருக்கு ஸோ அந்த ரீசனுக்காக வரக்கூடிய நாட்களில் நாலாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி அஞ்சுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன் இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கை நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங் கூட ஹோல்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா இன்னொன்று ஒவ்வொரு பிரேக் அவுட்லேயும் நிறைய பேருக்கு ஒரு சின்ன சின்ன டவுட் நான் எப்படி வந்து டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் சரிங்களா ஒன்றுமே இல்லை இங்கே ஒரு பிரேக் அவுட் நடந்துருக்கும் ப்ரீவியஸாக ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கும் சரிங்களா இதனுடைய லெவலை எடுத்துருங்க இந்த லெவலை என்ன பண்ணுங்க அப்படின்னா அப்படியே டார்கெட்டை என்ன பண்ணிருங்க அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணிருங்க ஸோ இதுதான் இண்டிகேட்டர்ஸ் நீங்கள் யூஸ் பண்றீங்கல்ல இந்த இண்டிகேட்டர்ஸோட எல்லா வேலையுமே இண்டிகேட்டர்ஸ் எப்படி சொல்லும் அப்படின்னா ப்ரீவியஸாக நடந்திருக்க டேட்டாவை எடுத்து தான் இது உங்களுக்கு டார்கெட்டு இது ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிற சொல்லும் அதனால தான் சார்ட் அனலைசிஸ் அதான் இன்ட்ராடே பொறுத்த மட்டும் டெக்னிக்கல் அனலைசிஸ் மட்டும் தெரிஞ்சா போதும் அந்த டெக்னிக்கல் அனலைசிஸ் அப்படின்னு சொல்லிட்டாலே இந்த சார்ட் மட்டும்தான் சரிங்களா கன்ஃபியூஸே ஆகிறேன் வேண்டாம் ஸோ இப்போ இன்ட்ரா ஸ்விங் ட்ரேடிங் பிரச்சனை இல்லைனா அன்றைக்கி மார்க்கெட் நல்லாயிருக்கு நான் இன்ட்ராடே பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த லெவலை பிரேக் அவுட் பண்ணும்போது ஃபிஃப்டீன் மினிட்ஸில் சரிங்களா இந்த ட்ரேட்லேருந்து எக்ஸிட் ஆகிறது ரொம்ப நல்லது ஏன்னா இன்ட்ராடேல நீங்கள் லெவரேஜ் யூஸ் பண்ணுவீங்க ஸோ அஞ்சு மடங்கான ப்ராஃபிட் அதில் இருக்க போது அதனால் இமிடியேட்டாக ப்ராஃபிட்டை மேக் பண்ணிட்டு வெளியே வர்றது நல்லது அதுக்கடுத்து ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஸ்டாக் அதானி பவர் ஸோ இதில் ஒரு பிரேக் அவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கன்ஃபார்மாக ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணலாம் அறுநூத்தி ஐம்பத்தி மூணை பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னா இது ஒரு ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன் ஏன் அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஸ்டாக் சரிங்களா தொடர்ந்து ஒரு நல்ல ஒரு மூமெண்டில் வந்துட்டு ஸோ திரும்ப அதனுடைய ஹையை பிரேக் பண்ணிட்டு மார்க்கெட் சஸ்டெயின் ஆய் பிரேக் அவுட் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம் தான் ஜஸ்ட் ரிவர்ஸ் ஆயிட்டு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம் இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இங்கேயுமே கொஞ்சம் கிளாரிட்டி இருக்கு ஸோ பிரேக் அவுட் அப்படி நடந்துச்சு அப்படின்னா நீங்கள் கன்ஃபார்ம் என்ட்ரி பாயிண்ட்டை கொடுத்தேன் இந்த பர்ட்டிகுலர் ஸ்டாக்கை இன்ட்ராடேக்கு பயன்படுத்தலாம் மூணாவது பார்க்கக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டன் ஸ்டாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ மோட்டார்ஸ் ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்டாக் ப்ராப்பராக ஒரு ட்ரெண்டு பிரேக் அவுட்டை அதுவாக அதுவா சஸ்டெயின் ஆகி போயிட்டே இருக்கு எப்போதுமே ட்ரேடை பொறுத்த மட்டும் நிறைய பேர் வந்து எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது கன்ஃபியூஷன் ஆவாங்க அதாவது கன்ஃபியூஷன் என்ன பண்ணுங்க இந்த நாலு ஸ்டாக்கையும் உங்க டிமர்ட் அக்கௌண்டில் ஆட் பண்ணிருங்க ஸோ ஆட் பண்ணிவிட்டு இதனுடைய பர்சன்டேஜ் மார்னிங் ஓப்பன் ஆகும் ஏன்னா அந்த பர்டிகுலர் ஸ்டாக்கை எப்படி எடுக்கணும்னு தெரில அப்படின்னா இந்த சைடில் பர்சன்டேஜ் ரன் ஆகும் அந்த பேர்சன்டேஜை நீங்கள் செக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஒரு பர்சன்டேஜ் அப்படின்னா ப்ரீவியஸ் டே ஒன் பர்சன்டேஜ் கீழே இருக்குன்னா ப்ரீவியஸ் டே பிரேக் பண்ணுறதுக்கு சான்சஸ் இல்லை ஸோ அதை நம்ம என்ன பண்ணலாம் இமீடியட்டாக அந்த ஸ்டாக்ல என்ட்ரி கொடுக்கலாம் சரிங்களா இது ஒரு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம் அதனால் இதனுடைய ஹையை பொறுத்த மட்டும் வரக்கூடிய நாட்களில் ஐயாயிரத்தி நூற்றி எழுபத்தி அஞ்சை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா ஸோ ஒரு ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன் இன்னும் பீக் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம் கடைசியாக பார்க்கக்கூடிய ஸ்டாக் நாலாவது ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரத் ஏர்டெல் ஸோ இதில் ஒரு முக்கியமான கன்ஃபியூஷன் சில சமயத்தில் உங்களுக்கு வருது அப்படின்னா இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க கமெண்ட்டில் பார்த்தேன் அப்படின்னா ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு பிரேக் அவுட் பண்ணால் என்ட்ரி பாயிண்ட்டை கொடுத்துர்லாம் சரிங்களா கேப் அப்பா ஓப்பன் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணேன் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது கேப் அப்பா ஓப்பன் ஆயிடுச்சுன்னா ஒன்றுமே இல்லை ஃபர்ஸ்ட்டு ஒன் மினிட் ஃப்ரீயாக விட்டுருங்க ஏன்னா மார்க்கெட் வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆயிடுச்சு டவுனை நோக்கி வந்துட்ருக்கோம் அப்படி இருந்துச்சுன்னா மார்க்கெட் குள்ள எப்போவுமே வந்து செல்ல இருக்காங்கன்னு அர்த்தம் அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜிக்ஸாக் மோட பொறுத்த மாதிரி ப்ரீவியஸ் ஹையை விட அதுக்கு அடுத்த ஹை ஸ்லைட்லி மேலே போயிட்டு தான் வரும் சரிங்களா ஸோ எல்லோரும் என்ன பண்ணுவாங்க பிரேக் அவுட் பண்ணிடுச்சுன்னு சொல்லி இதில் என்ட்ரி கொடுப்பாங்க அதில் தான் ஃபெயிலியர் வரும் சரிங்களா இதை அவாய்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கன்னா இங்கே ஒரு பிரேக் அவுட் நடக்கு அப்படின்னா வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணி இந்த ஒன் மினிட் கன்னோட ஹையை ப்ரேக் பண்ணிச்சு அப்படின்னா நீங்கள் என்ட்ரி பாயிண்ட் கொடுத்து ப்ராஃபிட்டை மேக் பண்ணலாம் எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய டவுட்டை தெரிவிங்க ஓகே கைஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ டாட்டா பபாய் சி யூ